எடுத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மணல் கடத்திக் கொண்டிருந்த கும்பல் போலீசாரை கண்டதும் வாகனங்களை விட்டுவிட்டு தப்பியோடியது. எம்ஆர்பட்டினம் கிராமத்தில் நள்ளிரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் செந்தில்வேல் முருகன் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது டிராக்டரில் மணல் கடத்திக் கொண்டிருந்த கும்பல் அதிகாரிகளை கண்டதும் வாகனங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடியது. இதையடுத்து ஒரு டிராக்டர், இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மணல் கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். பணியில் இருக்கும் காவலர்களை அரசியல் கட்சியினர் மிரட்டும் செயலை ஏற்க முடியாது என்று கூறி திமுக கவுன்சிலரின் கணவருக்கு முன்ஜாமீன் தர சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மறுத்துள்ளது. சென்னை ராயபுரம் 51வது வார்டு திமுக கவுன்சிலர் நிரஞ்சனாவின் கணவர் உள்ளிட்ட ஐவர் நடு ரோட்டில் வாகனங்களை நிறுத்தி மது அருந்தியதாகவும் அதனை கண்டித்த வண்ணாரப்பேட்டை காவலர்களை மிரட்டியதாகவும் புகார் எழுந்தது. காவலர் தியாகராஜனின் புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை போலீசார் ஜெகதீசன் உள்ளிட்ட ஐவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஜெகதீசன் உள்ளிட்ட 4 சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி, சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். எரிபொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் செங்கல்பட்டில் புதுமண தம்பதிக்கு நண்பர்கள் பெட்ரோல் மற்றும் டீசலை பரிசாக வழங்கியுள்ளனர். செய்யூரைச் சேர்ந்த கிரேஷ்குமார் மற்றும் கீர்த்தனா தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி அப்பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது அவர்களது நண்பர்கள் தலா 1 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலை மணமக்களுக்கு பரிசாக வழங்கினர். தங்கத்திற்கு நிகராக பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அவற்றை பரிசளித்ததாக அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பெண்களுக்கான திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறி விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. பேருந்து நிலையம் அருகே நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தில் பெண்கள் உட்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். தாலிக்கு தங்கம், அம்மா இருசக்கர வாகன திட்டம் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படுவதை கண்டித்தும் அதிகரித்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க கோரியும் அதிமுகவினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலையில் இன்று மாற்றமில்லை. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் கடந்த 16 நாட்களில் 14 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 16 நாட்களில் பெட்ரோல் விலை 9.45 ரூபாய் டீசல் விலை 9.50 ரூபாய் அதிகரித்துள்ளன. இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லாததால் 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தினக்கூலி ஒருவர் கடந்த 8 ஆண்டுகளாக சேமித்து வந்த நாணயங்களை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை வாங்கி தனது கனவை நனவாக்கியுள்ளார். கவுஹாத்தியைச் சேர்ந்த உபேன் ராய் எனும் அந்த நபர் மூட்டை தூக்குதல் போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு அதில் ஈட்டும் வருவாயில் ஒரு பகுதியை நாணயங்களாக கடந்த 2014 முதல் சேமித்து வந்துள்ளார். அது 150,000 ரூபாயை எட்டியதையடுத்து இருசக்கர வாகனம் வாங்க முடிவு செய்துள்ளார். அதன்படி 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்களை வழங்கி உபேன் ராய் இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென டெல்லி சென்றுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை 7:15 புறப்பட்ட விமானத்தில் அவர் டெல்லிக்கு பயணித்தார். தனிப்பட்ட சொந்த வேலைக்காகவே ஆளுநர் ரவி டெல்லி சென்றதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு மத்திய அமைச்சர்களை சந்தித்து தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தினார். தமிழக அரசின் பல்வேறு சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்துள்ள ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் ஆளுநரின் டெல்லி பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.